நல்லா இருந்தது ட்ராமா. அதாவது சாரதா தேவி வந்து தாயாராக வந்து குழந்தைகளெல்லாம் நினச்சிக்கிறது வந்து கண்ணிலேயும் தண்ணி வந்து கொடுத்து ரொம்ப புள்ளரிச்சு கொடுத்து ரொம்ப எக்ஸலண்ட். நாளைக்கு நான் வந்து பார்ப்பேன். தேங்க்யூ வெரி மச். வெரி நைஸ் ட்ராமா. அந்த ராமகிருஷ்ணர் பற்றி நன்னா புரிஞ்சுது இந்த ட்ராமாவை. நான் இது ரெண்டாம் தரம் பார்க்குறேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப நன்னா புரிஞ்சுது. ரொம்ப நன்னா எடுத்திருக்காங்க. எத்தனை தரம் பார்த்தாலும் தகும். சிறப்பாக இருந்தது. வேண்டாம்ப்பா, சினிமாவே வேண்டாம், இனிமேல் இந்த ட்ராமாவே எங்களுக்கு போகிறோம். இன்னும் இந்த சின்ன வயசு இல்லையான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு 56 வயசாக இருக்குது. இன்னும் சின்ன வயசு இருந்து பண்ணால் இன்னும் நல்லா பார்த்துடலாமேன்றது எங்களுக்கு. நான் அந்த ட்ராமாலாம் முன்னாடி இருந்த ட்ராமாலாம் பார்க்கலாம் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. மிஞ்சிக்க முடியாது எதுவும். ஆமே ஞானத்தோட ஞானம் வாங்க போ. ரொம்ப சூப்பராக இருந்தது. ராமகிருஷ்ண இதுவாகவே மாறிட்டோம். மாறிட்டோம். அவங்களுமே ஞானமே எங்கள் ஒர்க்கு தான், ரிலேஷன் தான். ரொம்ப நல்ல எப்படி அதாவது உள்ளேயே நாங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரியே அந்த அந்த டயத்துக்கே போயாச்சு. எல்லாரும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்னும் சொல்கிறதுக்கே இன்னும் வார்த்தை. சின்ன பசங்களாம் பார்க்கணும்ப்பா. எங்களெல்லாம் இதாகிடுச்சு. சின்ன பசங்க காலேஜ் பசங்கள்லாம் பார்த்தா வரலாம். நல்லா பெரிய ஆளாக வரலாம். இதெல்லாம் பார்த்தா இன்னும் நல்லா வரலாம். புரியுதாங்களே இல்லை. நான் ராமகிருஷ்ணன் ரொம்ப பார்த்த உடனே ரொம்ப நிறையா இடத்துல ரொம்ப அழுதுட்டேன் நான் உண்மையிலே. அப்புறம் ரெண்டாவது நான் வந்து வீட்டில் நான் பெயிண்டிங்லாம் பண்ணுவேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் என் வீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் பார்க்கணும். அது எல்லோரும் இந்துக்கள் அவ்வளோ பேரும் பார்க்கணும். அந்த ராம ரொம்ப நல்லா இருக்கு. ராம ரியலி இது மாதிரி நிறைய வரணும். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையது. பாக்கி இல்லை. 80 வயசில் நான் இது மாதிரி பண்ணி கேட்டதே இல்லை. ரொம்ப நல்லா தெய்வ பக்தியாக வருது எனக்கு. அப்படியே அம்பாளோட இதுவும் அந்த பாட்டும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. மிக அற்புதமான ஒரு விஷயங்க. கண்ணில் இருந்து தண்ணி வந்துடுச்சு. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஆனால் அற்புதமாக இருந்துச்சு. வார்த்தை ரொம்ப அற்புதம். ஸ்பிரிப்பாயிடுத்து எனக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது. இது வரைக்கும் நாடகமே பார்த்தது கிடையாது. இந்த முதல் முதல்ல எனக்கு ராமகிருஷ்ணனுடைய அருளால் இன்றைக்கி வந்து எதேச்சியாக இந்த நாடகத்தை பார்க்க சந்தர்ப்பம் கிடச்சதில் பெரிய பாக்கியம், பெரிய ஆனந்தம். ராமகிருஷ்ணனுக்கு ரொம்ப நன்றி. கிராமங்களுக்கு போகணுன்னா டிவி மீடியா தான் போகணும். யூடியூப் வழியாக போட சொல்லுவோம். நான் ஒன்று கூட விடுறதில்லை. வந்து பார்த்துருவேன். இதை விட நான் போடுறது கஷ்டம். ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், கிராமக்கள் எல்லாருக்கும் போனோம்னா இங்கே மீடியா தான் போயாகணும். அவர் அந்த ஃபஸ்ட்டு பரமஹம்சர் காளியை பார்க்குற சீன் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. அதை கூட பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது டிவைன். என்ஜாய்டு. ரியலி இட்ஸ் வெரி குட். வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணினாங்க. இவங்களுடைய சேவை தொடரட்டும். இவங்களால் எங்களுடைய மாற்றம் மனம் கொஞ்சம் மாறினா அதுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த மாதிரி அடிக்கடி போடணும். நம்ம இதில் வந்து எல்லா சவாலையும் வெளியிலையும் அடிக்கடி இந்த மாதிரி போட்டால் தான் ஜனங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் வரும். இது நல்லா பண்ணணும். சூப்பர் எக்ஸலண்ட். இது எத்தனை 100,000 ரூபா கொடுத்துருவோம். இந்த மாதிரி கிடைக்காது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. நன்றி. மனமார்ந்த நன்றி. இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்ட் விவேகானந்தர் ரெண்டு பேரும் பற்றி சொல்கிறது ரொம்பவே முக்கியம். இது நம்மளுக்கு இங்கே மயிலாப்பூரில் ராமகிருஷ்ண மிஷனே கிட்டக்கு இருக்குது. இங்கே மிஷன் ஸ்கூல் இருக்குது. எங்கள் தாத்தா எங்கள் எல்லோரும் அந்த மிஷனுக்காக வேலை பண்ணியிருக்கேன். அதனால் எங்களுக்கு ரொம்பவே எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்பவே ஐ வாஸ் டச்ட். ரொம்ப ஃபுல்லி ஐ வாஸ் டேக்கன் ஓவர் பை திஸ் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். வண்டர்ஃபுல். He was a great devotee of Ramakrishna. He worked for it. And Anna and Krishna here, ரெண்டு பேரும் இதுக்காக ரொம்ப உழைச்சிருக்கா. So we are ever grateful and follower of ராமகிருஷ்ணன். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் அண்ணா நகர்லேருந்து வரோம். ராமகிருஷ்ணன் டிவோட்டி ஃபார் த பாஸ்ட் 20 மோர் தென் 20 இயர்ஸ். பேருக்கு இன்னும் தொடர்ந்து வருவோம் நாங்கள். மிக அருமையாக இருந்தது சார். இது ராமகிருஷ்ணன் கூட எளிமையாக சொல்லியிருக்கிறது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருந்தது. நல்ல கருத்து. சிறப்பாக எது எது தேவையோ அதை மட்டும் எடுத்து நல்ல அழகாக மேடைக்கு ஒரு 2 மணி நேரத்தில் எவ்வளோ கொடுக்க முடியும் அதை சிறப்பாக கொடுத்துருக்கு. மிக மகிழ்ச்சியாகவே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் கிடைக்கிது ரொம்ப கம்மி. மூவிஸு அது இதுன்னு லைக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்லி
நல்ல கல்ச்சர் பற்றி சொல்கிற, சம்ஸ்கிருதி பற்றி சூப்பராக இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தர்மத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு வரணும் இந்த மாதிரி காரியக்ரம ப்ரோக்ராம் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. ராமகிருஷ்ண பரமேஸ்வர் அப்படியே தத்ரூபமாக வந்து காட்சி கொடுத்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸ், நேராக அவர் வந்த மாதிரியே இருக்கு அப்படியே, இதான் உண்மை. ஸோ நைஸ், இமோஷ்னலி டச்சு. ஓகே, words fail to express our feelings of what is Hinduism world ku innum theriyapodum most timely at a time when ela kadlu thanniya vandirthu mudhalla aarambathila apuram nadunadula bengali vaartha la pesra baharade ore or suggestion adha amma vande kolandra pesumbodhu yesho yesho sonna aashun aashun illa paravalla. Thank you. அத்வைத ஃபிலாசபியை ரொம்ப அழகாக சிம்பிளாக ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அ வெரி நைஸ் ப்ரோக்ராம். ட்ராமாவில் நல்ல சீன் இருந்தால் கைத்தட்டுவேன், ஆனால் இதில் கைத்தட்ட முடியல என்னால், பிகாஸ் வி லிவ்ட் இன் தட் ஏஜ். நாங்கள் இது மூணாவது தரையாக வரோம், இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் மேலே மேலே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. பரமேஸ்வரன் இவ்வளோ தத்ரூபமாக வரலாறில் படித்ததை நேராக இப்படி கொண்டு வந்து மக்கள் இடையில் எளிமையாக சேர்த்ததுக்கு இவங்கள மாதிரி யாரும் செய்ய முடியாது. இந்த ஆன்மீக பயணம் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன். உண்மையாகவே ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்த மாதிரி இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ரூப தியானத்தின் முடிவு அரூப ஞானம், அரூப ஞானத்தின் முடிவு மோட்சம், இதனை தத்ரூபமாக வெளியிட்டுள்ளார்கள். இந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டோட்டலி அப்படியே மறந்துட்டான், நிறைய மூழ்கிட்டான் ராமகிருஷ்ணனுடைய இதுலேயே. வெளியே விரும்புவது தெரியுது. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இதில் தெரிஞ்சிருக்கோம். முக்கியமாக சுவாமி விவேகானந்தரை பற்றி நம்ம மனுஷ பிரிவினர் இருக்கும், அவர் நிச்சயமான ஒரு தெய்வ பிரிவுன்னு புரிஞ்சிடும். நன்றி. உண்மையாகவே இது ஒரு தெய்வ அனுபவங்கிறத இங்கே தான் அனுபவிச்சிருக்கோம். ஆன்மீக உணர்வு நமக்குள்ளே எல்லாருக்கும், அது மறுக்கப்படாத ஒரு உண்மை என்னென்னா எல்லார் மனசுலையும் அந்த ஆன்மீக உணர்வோடு வெளியில் போகிறோம். இதை எங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்த பாம்பே ஞானம் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னமும் அவளுடைய ஆன்மீக பயணம் தொடரணும். நாங்களும் இது மாதிரி பல இவைகளை பார்த்து நாங்கள் எல்லாரும் இந்து சமுதாயமே தலை நிமிர்ந்து நடக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதே வந்து வெளிநாடுகள்லாம் கூட போய் போட முடியா கேட்டுக்கொள்ளுங்க. சச் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி வெரி நைஸ். திஸ் தேர் ஜேர்னி ஷுட் கண்டினியூ அண்ட் வி பே ப்ரே காட் தட் திஸ் ஷுட் பி எவர் பிளேயிங். ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இது எல்லா ஜனங்களுக்கும் இது போய் சென்று அடையணும். நம்ம இந்து மதத்தினோட பெருமையும் நம்ம நாட்டில் அந்த மகான்கள் எப்படிலாம் நமக்கு வழிகாட்டியிருக்காங்கிறது எல்லாருக்கும் நிச்சயமாக புரியணும். நம்ம மதத்தினோட பெருமையை எல்லோரும் உணரணும். சர்வே ஜனாசுகினோ பவந்து. நமஸ்காரம், என் பேர் சுந்தர்ராஜன். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ட்ராமா எக்ஸிக்யூஷன் சொல்ல வார்த்தையே இல்லை. பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் நடித்தது ரொம்ப அமக்களமாக இருந்தது. இது பார்க்குறதே வந்து ஒரு பெரிய கொடுப்பினை தான். நிறைய பேர் பார்க்கணுங்கிறது என் ஆசை. தேங்க்ஸ். எலிவேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அழகாக பண்ணால் ஒவ்வொருத்தரும் உழைச்சி பண்ணது தெரிகிறது. பின்னாடி குரல் கொடுத்தது, முன்னாடி அவள் வாயாசுக்கள் அவ்வளோ நல்லா சிங்க்ரனைஸ் பண்ணி அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணி அதே டயத்தில் ஒரு பக்திமயமான ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணியிருக்கா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரம் போனதே தெரியல, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ராமகிருஷ்ண மடத்தோட ரொம்ப தொடர்பு ஜாஸ்தி. எங்கள் கசினே தியாகேஸ்வரானந்தான்னு காசியில் இருக்கார். நிஜமாகவே நான் ஏகாதசிக்கு போய் எப்படி ஒரு எந்த அனுபவிப்பேனோ அதே மாதிரி அனுபவித்தேன். ராமகிருஷ்ணரை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்ததுக்கு இப்போ ரொம்ப நல்லா தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
இது நான் ரெண்டாவது முறையாக வந்து பார்க்குறேன். எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் அது மனசுக்குள்ளே பதிகிறது, மறுபடியும் மறுபடியும் பார்க்க தூண்டுற ஒரு அற்புதமான காவியம் இது. இதை பார்த்து எல்லோரும் பயனடையணும். இது மாதிரி நிறையா ஆன்மீக இதை வந்து பாம்பே ஞானம் வந்தவங்க எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இந்து மதத்தை பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இந்த எடுத்து சொல்லியிருக்கா. இதே மாதிரி நாடகங்கள் போட்டால் இந்துக்கள்லேயே நிறைய பேர் இந்து மதத்தை பற்றி தெரியாதவா இருக்கா, அவள்லாம் நல்லா தெரிஞ்சுப்பாள். அதனால் இதை மாதிரி நிறையா இந்து மதம் அந்த ஆன்மீகம் சம்பந்தமான நாடகங்கள் போடணும்னு வேண்டுகிறேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நாங்கள் வந்து ராமகிருஷ்ணரை வந்து நேரில் பார்த்த மாதிரி அனுபவித்தோம். இது புக்கில் படிக்கிறத விட நாடகமாக நீங்கள் போடுறதுனால இந்து மதம் நன்றாக தழைக்குங்கிற உண்மையை தெரிஞ்சு கொண்டோம். நன்றாக தழைக்கும் இந்து மதம் இன்னும் நன்றாக தழைக்கும். நேரில் ராமகிருஷ்ணரை பார்த்தோமோ இல்லையே பார்க்க முடியாது. இப்போ பார்த்தது அப்படியே தத்ரூபமாக அவரோடே வாழ்ந்த மாதிரியே இருந்தது. நடித்தவங்க அத்தனை பேரும் அருமையாக நடித்தாங்க. இந்து மதத்தை பரப்புறதில் ஈடு இணை இல்லாத ஒரு காரியத்தை ஞானம்மா செய்கிறாங்க. ரொம்ப அருமை, ரொம்ப தேவையான, அதுவும் இப்போத்துக்கு இந்த நேரத்துக்கு இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு மெசேஜ் இது. ரொம்ப நன்றிப்பா. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ப்ளே and I really enjoyed because beautiful execution and all the the players, we didn't see as the players, we saw as the characters they are. It's very well directed and very very beautifully executed, and the timing and the dialogues and the action, expression, counter dialogues, everything, though it was the audio was coming, these people have given the very good lip sync and beautiful acting. They all came into the character and they acted. It's really really wonderful to see that, and I wish Bombay Jnanam and her team, all the players, a very best wishes to all the people. And God bless. Thank you. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அருமையான சிறப்பான நாடகம். அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான நாடகம். சினிமாவில் வந்து அங்கங்கே ஷூட்டிங் பண்ணி கட் பண்ணி ஒட்டி 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 ஒரு சினிமா படத்தை பார்த்துட்டு வந்துடுறோம். இங்கே இந்த பிரம்மாண்டத்தை சென்னை மக்கள் அனைவரும் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஈடுபாடோடு நடித்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி வாழ்ந்திருப்பார் அப்படின்றத நம்ம கண்மூடாடி நிறுத்தியிருக்காங்க. இதை தயவு செய்து சென்னையில் உள்ள மக்கள் அனைவரும் வந்து கண்டு ரசித்து நம் இந்து மதம் எப்படி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டிய தருணம். குறிப்பாக இளைஞர்கள் மிக அதிக அளவில் வந்து இந்த நாடகத்தை ரசிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாம்பே ஞானம் என்ற பெயரில் தலைமையின் கீழ் அவர் நடைபெற்று விடுகிறார். உண்மையிலேயே அவர் ஞானமுள்ள பல நல்ல நாடகங்களை தமிழக மக்களுக்கு அளித்து வருகிறார். அதற்கு ஆதரவு தருமாறு அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இந்த நாட்டில் மற்ற மதங்களில் தலை தூக்கின காலத்தை ஞான சூரியனாக வந்தவர். அவர் மூணு சித்தாந்தங்களையும் தாண்டினவர். சர்வமத சமரசங்கிறத தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் நிதர்சனமாக கண்டு அதை பிரதிபலித்து ஜனங்களுக்கு காட்டினவர். இவர் மூலமூர்த்தி அப்படின்னாக்க விவேகானந்தர் உற்சவ மூர்த்தியாக்கி சகல புவனங்களுக்கும் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தத்துவத்தை உண்டாக்கி ஜனங்கள் மத்தியில் ஒரு ஞானபாவத்தை உண்டாக்கினவர் இந்த பரமஹம்சர். அதனுடைய ட்ராமா மிக சிறப்பாக இன்று நடத்தியிருக்கிறார்கள். இளைஞர்கள் அதிக அளவில் இதை வந்து பார்த்து பயனடைய வேண்டும் என்பது எங்களது விருப்பம். உங்களால் முடிஞ்ச இந்த இதை செய்தி எல்லார்ட்டையும் சொல்கிறது, டொனேஷன் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு மேலும் நல்ல உதவி செஞ்சால் அவங்க இன்னும் நல்லா சிறப்பாக செய்வாங்க. பெஸ்ட் ஆஃப் லக், பிரைட் ஃபியூச்சர். அவர் வந்து அந்த பறவைகளை பார்த்து அவருடைய சமாதி நிலை வந்தது அப்படின்னா அந்த சீனை பார்த்தே எனக்கு மனசுக்குள்ளே என்னவோ பண்ணித்து
அப்புறம் அப்புறம் அம்மாவை பார்க்கணுன்னு அவங்க அலண்டு போனப்போ நான் உண்மையிலேயே நானும் அதே மாதிரி அலண்டு போனேன் அம்மாவை பார்க்கணும்னு. என் மனசு அவ்வளோ தொட்டு கொடுத்து அவ்வளோ ரொம்ப நல்லா பண்ணினேன். எல்லோரும் குழந்தைலாம் ரொம்ப நல்லா பண்ணான். யாரை பாராட்டுறது யாரை பாராட்டாமல் இருக்கிறது தெரியல. எல்லாரும் அப்படி அருமையாக பண்ணியிருக்கா. அதில் கதை வசனம் எழுதினவங்களை சும்மா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். நன்றிம்மா. இந்த காலத்தில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இது எப்படியா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சேர்க்கணும்னா இப்போ மாடர்ன் மீடியாஸ் நிறைய இருக்குது. என்ன கொஞ்சம் கொஞ்சம் அதை எடுத்து ஒரு பென் டிரைவ்லையாவது கொடுத்து ஒரு 10 ஸ்கூல்களுக்கு 100 ஸ்கூல்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஸ்பான்சர் பண்ண முடியுமோ அவங்க கொடுத்து கொடுத்துட்டேன்னா அதை அவள் அந்த குழந்தைகள் பார்க்கட்டும். அதுலேருந்து அவள் மனசு மாறும். அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய கைங்கரியமாக இருக்கும். அது நிறைய பேருக்கு போய் சேரும். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். நான் நடராஜன். நான் அப்போ என்னுடைய ஃபாதருடைய இதிலிருந்தே நான் ராமகிருஷ்ண மேல ரொம்ப அளவில்லாத ஒரு இது விருப்பற்றுடையவன். பல டயத்தில் ராமகிருஷ்ண மட்டுக்கெல்லாம் போவேன். இந்த ட்ராமா வந்து என்னை பரமேஸ்வரன் நேரில் பார்த்த மாதிரி ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அதை கோரியோகிராஃப் பண்ணி அதை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு டைமிங் அந்த டைமிங் தகுந்த மாதிரி அவங்களுடைய நடிப்பு உண்மையிலேயே ரொம்ப மனசை தொட்டுருச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல நாடகம், நல்ல நாடகம், அருமையான. இதை பலருக்கும் கொண்டு சேர்க்க வேணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஃபஸ்ட்டு மூவிஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் செகண்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இவாளோட ட்ராமாஸ் அவள் பேக்கில் வந்து வாய்ஸ் போயின்ட்டு இருந்தாலும் அந்த லிப்சிங்கில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஈவன் நம்ம மூவிஸில் டப்பிங் கொடுத்தா கூட இவ்வளோ லிப்சிங்கெலாம் பர்ஃபெக்டாக பார்க்க முடியாது. உடனே உடனே காஸ்ட்யூம்ஸ் சேஞ்ச் பண்ணுறா. எதுவுமே வந்துட்டு ஒரு லேகே இல்லை. எல்லாமே டைமுக்கு அப்படியே போயின்ட்டுருக்கு. அண்ட் வர்ஷா அண்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சரா நினச்ச அந்த சின்ன குழந்தை ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பேன். இன்றைக்கி மண்டே, இன்ஸ்பைட் ஆஃப் வீக் டே, இப்படி ஒரு கூட்டம் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் ராமகிருஷ்ணனை பார்க்குறதுக்கு. மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் இதே நேரத்தில் ராமகிருஷ்ணன் வர இருக்கார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவசியம் வாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சா ராமகிருஷ்ண பரமஹம்சா ராமகிருஷ்ண பரமஹம்சா பகவான்.